வெல்கம் டு ரஞ்சூஸ் ஃப்ரீ டைம் விலாக். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நேற்று ரசம் பொடி அடித்ததை அப்டேட் பண்ணியிருந்தேன், அதை வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரசம் பவுடர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பருப்பு தண்ணி, தக்காளி ஒன்று, பூண்டு ஒரு 6 பல் இடித்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி. இதை ஊற வைக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், ரசம் பொடி இந்த ஸ்பூனில் 2, தக்காளி ஒன்று சின்னது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது பருப்பு தண்ணி, சாம்பார் வைக்கும்போது அந்த பருப்புலேருந்து தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம், அந்த தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். இதுக்கு நம்ம தாளிக்க வேண்டியது எதுவும் இல்லை, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே நம்ம ரசம் பவுடர்லேயே போட்டோம். அதுவும் இல்லாமல் நான் மிளகாத்தூள் தனியாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ரசம் வச்சிடுறேன். இப்போ நல்லா நொர கட்டிடுச்சு, இதை பொங்க விடக்கூடாது, அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி. இப்போ நம்ம ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.